Hello friends, in the Photoshop tutorial, we will create a certificate to create a certificate. That's why I new document open. First, you select the rounded rectangle tool. Select in the top corner, in the bottom corner, drag it. You can see a rectangle shape. Next, fill select. இங்க pattern select பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு pattern ல நீங்க fill பண்ணிக்கலாம் பாருங்க ஏதாவது ஒரு நல்ல pattern ஆ select பண்ணிட்டு light color ல இத fill கொடுத்துக்கலாம் இப்போ நான் இதல கொஞ்சம் opacity கம்மி பண்ணிக்கிறேன் அடுத்து நீங்க path select பண்ணிக்கோங்க இங்க path ல போய் make selection கொடுங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு path வந்து இந்த rectangle path வந்து select ஆயிருக்கும் இப்போ layer select பண்ணிட்டு இங்க இருக்கிற blending option select பண்ணிக்கோங்க இங்க stroke select பண்ணிக்கலாம் இங்க நீங்க color பதிலா pattern select பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு நல்ல pattern ஆ select பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க இந்த மாதிரி pattern select பண்ணிட்டு உங்களுக்கு border மாதிரி கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த pattern நான் select பண்ணியிருக்கேன் இந்த pattern select பண்ண பிறகு okay கொடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம text add பண்ண போறோம் இங்க நம்ம ஒரு new layer create பண்ணிக்கலாம் type tool select பண்ணிக்கோங்க இங்க font வந்து Arial font select பண்ணியிருக்கேன் இங்க bold னு select பண்ணிக்கலாம் இங்க point வந்து 12 point select பண்ணிக்கிறேன் இப்போ இங்க வந்து நம்ம சீரியல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கடைசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம் பாருங்க இங்க சீரியல் நம்பர் இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம் அடுத்து நான் இன்னொரு நியூ லேயர் கிரியேட் பண்றேன் இதல பாத்தீங்கன்னா brush tool செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா நான border brushes download பண்ணி இங்க load பண்ணி வச்சிருக்கேன் இந்த border brushes வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இதல வந்து பாருங்க நான் இந்த brush செலக்ட் பண்ணிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு design கொடுக்கும் பாருங்க இந்த மாதிரி foreground color black ஆ வச்சிட்டு இங்க பாருங்க இங்க நான் அப்ளை பண்ற பிரஷ் இது வந்து சென்ட்ரல்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வியூ போய் நியூ கைட் செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க வந்து 50% உங்களுக்கு வெர்டிகல் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் சென்ட்ரல்ல பாருங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்றோம் இந்த லேயர்ல நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் wording select பண்ணி பாருங்க transparent background ல நான் institute name type பண்ணி வச்சிருக்கேன் இத select all கொடுத்துட்டு edit copy இங்க போய் edit paste கொடுத்துக்கலாம் இப்போ இத நம்ம move பண்ணி வெச்சுக்கலாம் பாருங்க இப்படி move பண்ணி வெச்சிருக்கேன் அடுத்து again ஒரு new layer create பண்றோம் இங்க brush tool select பண்ணிக்கிறோம் நம்ம அதே design இங்க மறுபடியும் apply பண்ண போறோம் பாருங்க இந்த design apply பண்றேன் next edit போய் transform flip vertical கொடுத்துக்கலாம் பாருங்க இந்த design வந்து இந்த மாதிரி turn ஆயிருக்கு இப்போ again ஒரு new layer create பண்ணுங்க மறுபடியும் brush tool select பண்ணிக்கலாம் நான் வேற design வந்து select பண்ணிக்கிறேன் size கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் பாருங்க பெருசு பண்ணிட்டு இங்க நான் apply பண்ண போறேன் நீங்க edit போய்
transform rotate select பண்ணி இத மெதுவா நீங்க rotate பண்ணி வெச்சுக்கலாம் அடுத்து again இந்த layer ஓட ஒரு copy layer கொண்டு வரோம் control plus gmt இதோட ஒரு copy layer கொண்டு வாங்க இத வந்து நீங்க edit transform flip horizontal கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் நீங்க இத மூவ் பண்ணி வெச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து மூவ் பண்ணி வெச்சிருங்க இப்போ இந்த டாப் 3 லேயர்ஸ் நம்ம மர்ஜ் பண்றோம் ஷிஃப்ட் கீயை பிரஸ் பண்ணி இந்த டாப் 3 லேயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இன்ஸ்டிடியூட் நேம் மறைச்சிருக்கறனால இத மெதுவா நானு இந்த டிசைன் வந்து இப்போ ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த லேயர்ல ஏற்கனவே டைப் பண்ணி வச்ச டெக்ஸ்ட நான் ஆட் பண்ண போறேன் இங்க பாருங்க செலக்ட் ஆல் எடிட் காப்பி இங்க எடிட் பேஸ்ட் னு கொடுத்துக்கலாம் இத வந்து மூவ் பண்ணி வெச்சுக்கறோம் இங்க பாருங்க நம்ம வந்து டெக்ஸ்ட் நமக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் நீங்க இந்த சைஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்க முடியும் அடுத்து அகைன் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்றேன் இதுல வந்து நான் போட்டோ ஆட் பண்ண போறேன் பாருங்க போட்டோ செலக்ட் All, edit, copy, edit, paste கொடுத்துக்கலாம் இந்த போட்டோவை நம்ம மூவ் பண்ணி வெச்சுக்கலாம் பாருங்க இங்க வந்து நம்ம போட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ again ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணலாம் இந்த லேயர்ல வந்து நம்ம காலேஜ் லோகோ ஆட் பண்ணலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கஸ்டம் ஷேப் டூல் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஷேப் வந்து பாருங்கள் இந்த ஷேப் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன் லோகோன்னு ஏற்கனவே நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த இடத்துல நான் வந்து அப்ளை பண்ணுறேன் இதை வந்து எடிட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்து போய் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த பிளேஸ் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் காலேஜ் லோகோ ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு வியூவில் போய் இந்த கிளியர் கைடு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம சர்டிஃபிகேட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம் இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்